இந்தியாவோட நம்பர் ஒன் புரோக்கரான அலைஸ் ப்ளூல உங்க டிமாட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட இன்னைக்கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி மூவாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சரை பெறுங்க கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய கட்டளைப்படி அவர் அறிவிப்பு செய்த கடந்த ஒரு மாத காலமாக சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு பதிமூணாயிரம் ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ந்து எங்களுடைய தலைவர் கழக தளபதி அவர்கள் எங்களை தொலைபேசியின் மூலமாகவும் இயக்கி கொண்டிருக்கிறார் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறார்களோ அவருடைய பசியை போக்குணுங்கிறது தான் ஏழை மக்களுடைய பாதுகாவலர் ஏழைகளின் பசி அறிந்து உழைக்கக்கூடியவர் ஏழைகளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக்கொண்ட உத்தம தலைவன் ஏழைகளின் பாதுகாவலர் ஏழைகளுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி தினம் தினம் உழைத்து கொண்டிருக்கும் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு தொடர்ந்து சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் கழக தோழர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய பணியை நாங்கள் ஒரு புனிதமான பணிதியாக இதை எடுத்து செய்து கொண்டு ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது ஆகவே இந்த பிரச்சனை பாதிக்கப்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உணவில்லாத தினமும் தொலைபேசியில் என்கிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் எனக்கு அரிசி வேணும் பருப்பு வேணும் தக்காளி வேணும்னு சொல்லி பேசுகிறாங்க பாருங்கள் காய்கறி தினமும் இது போல் இது போல் எல்லாம் ரெண்டு டென்னு மூணு டென்னு இது மாதிரி வாங்கிட்டு வரோம் இன்றைக்கி அரிசி இன்றைக்கி மட்டும் ஐயாயிரம் குடும்பங்களுக்கு தலா ஐந்து கிலோ அரிசி ஐந்து கிலோ காய்கறி பருப்பு இந்த போன்ற வகைகள்லாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா மதிப்பில் இன்றைக்கி வழங்கி கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி இதற்காக எந்தெந்த கிராமத்தில் தேழை மக்கள் தொலைபேசியில் பேசுனா அவங்களுக்கெல்லாம் வண்டி போட்டு அந்த வண்டியின் மூலமாக நம்முடைய அது கழகத்தினுடைய தளபதியினுடைய அன்பு தொண்டர்கள் தம்பிமார்கள் இன்றைக்கு இந்த இரவு பகல் பாராமல் இந்த பணிகளை புனிதமான இந்த பணியை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்குது அரிசி பாருங்கள் இதுவரை கிட்டத்தட்ட நாங்கள் ஐம்பத்தி ஐயாயிரம் கிலோ அரிசி ரெண்டாயிரம் மூட்டை அரிசியை இதுவரை ஏழை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி இந்த ஆபத்தான நேரத்தில் நாங்கள் அரசியல் பையன் செய் விரும்பலை மனிதன் வாழ்வதும் இறப்பதும் ஒரு முறை தான் இறப் பிறந்து விட்டால் அடுத்து இறப்பு தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை இறப்பை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்யணும் இது ஒரு புனிதமான பணியாக தான் செய்கிறோம் எங்களுடைய அரிசி பருப்பு ப இன்றைக்கி பாருங்கள் இந்த அரிசி பாருங்கள் இன்றைக்கி இது மூலம் பேக் ஐயாயிரம் பை இன்றைக்கி வந்து காய்கறி இன்றைக்கி மக்கள் கிராமத்தை கொண்டு போய் செல்வதற்கு இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம் இந்த ப பணிகளை வந்து கிராமத்தில் குறிப்பாக வாழ்கிற மக்களுக்கு தரமான அரிசி பருப்பு இது இந்த அரசாங்கம் எதுவும் தான் குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க ஆயிரம் ரூபா பணத்தை வச்சு ரெண்டு மாதத்துக்கு எப்படி தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியும் இன்னைக்கு பத்திரிக்கையாளர் சேலம் பத்திரிகையாளர்களின் நிலைமை கூட ரொம்ப பரிதாபமாகுது அவர்களுக்கும் ஏதாவது உதயசுன்னா அவங்களுக்கும் ஒவ்வொரு மூட்டை அரிசியை கொடுக்க போகிறோம் ஆகவே தொடர்ந்து அரிசி பருப்பு காய்கறிகள் எண்ணெய் அவர் ஒரு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இன்றைக்கி நாங்கள் வழங்கி கொண்டு இருப்போம் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் அரசியலுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல இல்லை ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கும் மானத்தோடு மக்கள் வாழ வேண்டும்ன்ற அடிப்படைக்காக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு அண்ணாவால் கலைஞரால் கட்டிக்காக்கப்பட்ட அந்த உணர்வை இன்னைக்கு தட்டி எழுப்பிக் கொண்டு லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கழக கழக பணியாளர்களை ஒரு செஞ்சிலுவை சங்கத்தினுடைய உறுப்பினர்களைப் போல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை நீங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பார்க்கலாம் எந்த கிராமத்துக்கு சென்றாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் ஏதாவது கையில் ஒரு ஐந்து பையை எடுத்துக்கொண்டு ஏழை எளிய மக்கள் வீட்டு வாசல் நின்று உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் அண்ணன் தளபதியுடைய தம்பிகளாகிய நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்காக உழைப்பதற்கு உங்களுக்காக சேவை செய்வதற்காக நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் என்பதை உறுதி செய்கின்ற வகையில் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு கடந்த ஒரு மாத காலமாக பதிமூணாயிரம் பேத்துக்கு இதுவரை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அவர்களுக்கு கையுறை முகக்கவசம் சானிடைசர் இருந்த கிருமிநாசினி இதெல்லாம் தொடர்ந்து செவிலியர்களுக்கு மருத்துவர்களுக்கு காவல்துறைகளுக்கெல்லாம் வழங்கியிருக்கிறோம் அதேபோல் திருவோரம் வசிக்கின்ற மக்கள் குடிசை வீட்டில் வசிக்கின்றவர்கள் கிராம ஏழை கூலி தொழிலாளிகள் விவசாயிகள் இப்படி பலதரப்பட்ட மக்களும் வாழ்வாதாரத்தை இழந்து முடங்கி கிடக்கின்றார்கள் இந்த நோயினால் ஆகிய அவர்களை பாதுகாக்கிற பொருட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சி இன்னொரு கருத்தையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கலாம் ஏன் தமிழ்நாட்டில் கூட எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது சாதிக்கு ஒரு கட்சி இருக்குது எந்த சாதிக்காரணையாக காப்பாற்றுறதுக்கு சாதி கட்சிகள் இன்றைக்கு தெருவில் இறங்கி மக்களுக்கு உணவளித்திருக்கிறார்கள் என்றால் அது கேள்விக்குறிதான் இன்றைக்கு அதிமுக ஆளுங்கட்சியாக அந்த கட்சியில் இருக்க எத்தனையோ நிர்வாகிகள் இருக்கிறார்கள் எந்த ஏழை மக்களுக்காக உதவி செய்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை இருந்தாலும் கூட இன்றைக்கு மக்கள் மக்களுக்காக சேவை செய்வதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இன்னை கழகத் தலைவர் எதிர்க்கட்சியினுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மிகப்பெரிய அளவிலே கழகத் தோழர்களை முடுக்கிவிட்டு இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பம்பரமாக சுழன்று பணியாற்றுகிறோம் என்று சொன்னால் அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு நாட்டு மக்களும் அதை தான் சொல்கிறாங்க போய் எங்கே போய் நின்னாலும் கிராமத்தில் கிராமத்தில் வாழுகின்ற ஏழை மக்கள்லாம் தளபதி நல்லா இருக்கட்டும்ங்க அவரால் தான் எங்களுக்கு இந்த இன்றைக்கி நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் நீ உயிரோடு இருக்கிறோம்னா கூட அதுக்கு தலைவிதான் காரணம் என்பதை இன்றைக்கு கிராமத்தில் ஏழை மக்களும் ஏழை தொழிலாளிகளும் விவசாயிகளும் பேசுகின்ற செய்தி இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிறது ஆகவே அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இன்றைக்கு மட்டும் ஐயாயிரம் ஏழை குடும்பங்களுக்கு இருபத்தையாயிரம் கிலோ அரிசி போல் காய்கறிகள் பத்தாயிரம் கிலோ காய்கறிகளை வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் முருங்கக்காய் அதே போல் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் இந்த மாதிரி எல்லா தரமான காய்களும் இன்றைக்கி ஒசூர்லேருந்து பேங்கில் வந்து வர வைத்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் விவசாயிகளையும் வாழ வைக்கிற அந்த சூழ்நிலை தான் சேலத்தில் எந்தெந்த இடத்துல வியாபாரம் ஆகலைன்னு சொல்கிற தக்காளியெல்லாம் கிராமத்தில் நாங்கள் கொடுங்க நேரடியாக விவசாயிகளில சென்று அவர் இடத்துல காசை கொடுத்து இந்த பொருளெலாம் வாங்கிக்கிட்டு வந்து இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் நாங்கள் இருக்கிறோம் அதே போல் இந்த தக்காளி பாருங்கள் இது வந்து இந்த பெங்களூர் தக்காளி கிடையாது இது வந்து நாட்டு தக்காளி இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆகவே நாட்டு தக்காளி தான் அங்கே தரமான காய்தான் எல்லாம் இதை தான் கேட்குறாங்க நம்ம கிராமத்தில் இருக்கிற பெண்கள்லாம் ஆகவே பெண்கள் விரும்புகிற காய்கறிகள் தான் இப்போ நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நிகழ்ச்சி ஒரு நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது இந்த நோய் கொரோனா பிடியிலிருந்து விரைவில் நம்ம விடுதலை பெற்று தமிழகம் ஒரு நல்ல தலைவன் கிளை இந்த ஆட்சியை ஒப்படைத்து இந்த மக்கள் நிம்மதியாக வாழுகின்ற ஒரு சூழலை அண்ணன் தளபதி கண்டிப்பாக ஏற்படுத்திடுவார் ஏழைகளின் பசியை போக்கின்ற ஒரு தலைவன் ஏழைகளுடைய உணர்வை மதித்து நடக்கக்கூடிய ஒரு தலைவன் ஏழைகளுக்காக தன் வாழ்க்கை இளமை காலத்திலிருந்து அர்ப்பணித்துக் கொண்ட உத்தம தலைவன் ஏழைகளின் பாதுகாவலர் அண்ணன் தளபதியினுடைய வழியில் தொடர்ந்து நாங்கள் சமூக பணி செய்து கொண்டிருப்போம் அதில் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்